கடவுள் போன்றவை எண்ணும் எழுத்தும் ஆகும். பால் கணக்கு மோக்கணக்குகளை அளவிட சிவற்றில் கடிகோடு இருவார்கள். நம் காணும் பொருளை அதன் நீள அகலங்களும் வண்ண வேறுபாட்டை கண்கள் கணக்கிட மூளைக்கு செய்தியை அனுப்புகிறது. கண் அளக்காததையாக இழக்க போகிறது என்று ராமபுரத்தில் சொல்வார்கள். ராமபுரத்தில் ஆனத்தை பார்த்து காலத்தை சொல்வார்கள். எழுத்து இரண்டு வகைப்படும். முதல் எழுத்து சார்பு எழுத்து. முதல் எழுத்து இரண்டு வகைப்படும். உயிர் எழுத்து மெய் எழுத்து. உயிர் எழுத்து ஆ முதல் அவ்வரை எண்ணிக்கை பன்னெண்டு. மெய் எழுத்து இக் முதல் இன்வரை எண்ணிக்கை பதினெட்டு. வீமை எழுத்துக்கள் எண்ணிக்கை 216. ஆயுத எழுத்து அக் எண்ணிக்கை 1. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. இவற்றை கண்டும் கேட்டும் ஒழித்தும் பழகுதல் தமிழின் சிறப்பாகும். சார்பு எழுத்து என்பது உயிர் எழுத்தையும் மெய் எழுத்தையும் சார்ந்து தோன்றும் எழுத்துக்கள். கணக்கு என்பது நம் வாழ்க்கையோடு தொடர்புடையது. வானத்தை பார்த்து நம் முன்னோர்கள் காலத்தை கணக்கிட்டனர் என்று தன் பேச்சில் நிலைநிறுத்திய மாணவி கசிகாவுக்கு வாழ்த்துக்கள்.